நைன்த் மேத்ஸ் பார்த்துட்ருக்குறோம். நைன்த் மேத்ஸில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் 1.2 கொஸ்டின் நம்பர் 6-7 இதில் பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன எழுதணும்னா அனைத்து உட்கணங்களும் எழுதணும். ரைட் த சப்செட் ஆஃப் த கிவன் செட். ஸோ இந்த உட்கணங்கள் அப்படிங்கிறது ஃபார்முலா வந்து வி ஆர் யூஸிங் த ஃபார்முலா 2m. போன கிளாஸ்லேயே இதை நம்ம பார்த்துருக்குறோம். 7 மொத்தம் எத்தனை இருக்குது, இதை நம்ம சம் எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ நான் கொஸ்டினை வந்து a=a, அந்த கணத்துக்குள்ளே ஒரு கணம் இருக்கு இல்லையா, இதை நான் என்னன்னு மாற்றிக்கலான்னா a, sum, x அப்படின்னு சொல்லி மாற்றிக்கலாம். சும்மா ஒரு கன்வீனியன்ட்டுக்காக அந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். நட்டி டோட்டலாகவே இதை அப்படியே நம்ம டோட்டலாகவே எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். அப்போது இதில் எத்தனை எலிமெண்ட் இருக்குது, 2 எலிமெண்ட் இருக்கு இல்லையா, 2 உறுப்புகள் உள்ளன. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும், a 2m. அப்போ 2m அப்படிங்கிற இடத்துல எத்தனை உறுப்புகள் உள்ளன, சி ஹவு மெனி எலிமெண்ட்ஸ், எத்தனை இருக்குது, 1, 2. ஸோ 2 டேர்ம்ஸ் வந்து 2 உறுப்புகள் உள்ளன. அப்போ 2² அப்போ ஈக்குவல் டு என்ன வரும், 4 அப்படின்னு சொல்லி வரும். ஆன்சர் வந்து நமக்கு 4 அப்படின்னு சொல்லி வரும். நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் வந்து 4. ஸோ இது எப்படி எழுதிக்கலாம், இந்த தலைப்பு எழுதியிருக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, எப்போவுமே நம்ம வெற்றுக்கணத்தை நல் செட்டை வந்து ஒரு செட்டாக எழுதிக்குவோம். அடுத்தது கொடுக்கப்பட்ட செட்டையுமே நம்ம வந்து எழுதிக்குவோம். ஏ இந்த கொடுக்கப்பட்ட செட்டு என்ன, எக்ஸ், அதை நம்ம சும்மா எக்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ரீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது இது வந்து நல் செட்டு, கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கணத்துலேயும் வெற்றுக்கணம் வந்து ஒரு உட்கணமாக இருக்கும். அடுத்தது கொடுக்கப்பட்ட கணமே உட்கணமாக இருக்கும். த செட் இட் செல்ஃப் இஸ் எ சப்செட் ஃபார் எவ்ரி செட், நல் செட் இஸ் எ சப்செட் அப்படின்னு எழுதிக்கிறோம். அடுத்தது என்ன எழுதுன்னா சிங்கிள்டன் செட், ஓர் உறுப்பு கணம் எழுதிக்கணும். ஸோ ஓர் உறுப்பு கணம்னா ஃபஸ்ட்டு ஏ எழுதிக்க, அடுத்தது என்ன எழுதிக்கிற, எக்ஸ்ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம மாற்றிக்கலாம், அதை அப்படியே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஏ எதை எக்ஸ்ன்னு வச்சுட்டோம், நம்ம இதை தான் இந்த ரவுண்டு பண்ணதான் நம்ம எக்ஸ்ன்னு வச்சுட்டோம். இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்னென்னு மாற்றி டைரெக்டாக வேணாலும் செய்யலாம், ப்ராப்ளம் இல்லை. ஃபியூ ஃபெயில் டிஃபிகல்ட் இந்த மாதிரியும் எழுதலாம். எக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், ஹியர் ரைட் ஏ பி. இந்த ப்ராக்கெட்டோடு சேர்ந்து தான் நம்ம என்னென்னு வச்சுருக்குறோம், எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருக்குறோம். அந்த கர்லி ப்ராக்கெட்டோடு சேர்ந்து எக்ஸ். தென் இங்கே ஏ வெறும் எக்ஸுக்கு a, b அப்படி எழுதக்கூடாது, இந்த ப்ராக்கெட்டு இந்த கர்லி ப்ராக்கெட்டோடு சேர்ந்து இது எழுது. இந்த ப்ராக்கெட் வந்து நம்ம சப்செட் அப்படிங்கிறதுக்காக போடுவோம். எப்போவுமே சப்செட் அப்படின்னா இப்படி தான் போட்டு ஆரம்பிப்போம். இது ஏற்கனவே இதுக்குள்ளே ஒரு செட்டு இந்த மாதிரி இருக்குது, அதனால் இதை வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸோ இதுதான் வந்து ஏயின் உட்கணங்கள், த சப்செட்ஸ் ஆஃப் ஏ. அடுத்த க்வெஸ்சன், நெக்ஸ்ட்டு ரைட் த பவர் செட் ஆஃப் த ஃபாலோயிங். அப்போ இதில் 4 இருக்கா, 1, 2, 3, 4 சப்செட் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் யூ ஆர் ரைட்டிங் பவர் செட். பவர் செட் அப்படின்னா இப்போ நம்ம சப்செட் எல்லாம் எழுதணும் இல்லையா, அதை அப்படியே மொத்தமாக ஒரு செட்டாக மாற்றுறது. யூ ரைட் ஆல் த சப்செட், அதுக்கப்புறம் பெருசாக இங்கே ஒரு ப்ராக்கெட்டு, இந்த இடத்துல ஒரு ப்ராக்கெட் போட்டால் அது வந்து பவர் செட் அப்படின்னு சொல்லி எழுதணும். நமக்கு கொடுக்கப்பட்ட க்வெஸ்சன் வந்து a, b. ஸோ க்வெஸ்சன் நம்பர் 7, ரைட் த பவர் செட். கீழ்கண்டவற்றிற்கு பவர் செட், அனைத்து கணம். பவர் செட் அப்படின்னா அனைத்து கணம். பவர் செட்டை நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம், க்வெஸ்சனில் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டதுன்னா a = x, y, or a, b. a = a, b அப்படின் இருக்கு. இதுக்கு பவர் செட்டு கண்டுபிடி, அனைத்து கணம் கண்டுபிடி அப்படின்னா அதனுடைய நொட்டேஷன் p(a), p ஃபார் பவர், அனைத்து கணம் p(a) = அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். போட்டு ஃபஸ்ட்டு வி ரைட் உட்கணங்கள் எல்லாம் எழுதிட்டு அப்புறம் பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். இதில் மற்ற எத்தனை உறுப்புகள் இருக்குது, 1, 2 உறுப்புகள் இருக்குது. உட்கணங்களின் எண்ணிக்கை ஃபார்முலா என்ன, உட்கணங்களின்
எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா 2m. ஸோ 2mனா எத்தனை இருக்குது? 1, 2. அப்போ மொத்தம் எத்தனை வரும்? நமக்கு 4 வந்து வரும். இதெல்லாம் எழுத வேணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம டைரக்டர் ரெண்டுன்னு வந்தால் 4 வரும். அதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்க. ஃபஸ்ட்டு எப்பவுமே என்ன சொன்னேன், அந்த வெற்றுக்கள் நம்ம நல் செட் எழுதிக்கணும். அடுத்தது கொடுக்கப்பட்ட செட்டை அப்படியே எழுதிக்கணும். நடுவில் என்ன எழுதணும், சிங்கிள்டன் ஏ தனியாக, தென் பி தனியாக எழுதிட்டு இங்கே இப்படி கமா வந்து போட்டுக்கணும். ஸோ வி ஹவ் ரிட்டன் த சப்செட். உட்கணங்கள் எழுதிட்டோம். பவர் செட்னால் இப்படி பெருசாக இப்படி ஒரு பிரேக்கெட் போட்டுக்கணும். ஏன்னா இது பவர் செட். செட் அப்படின்னாவே கணம் அப்படின்னாவே நம்ம என்ன போடணும், இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டை வந்து போடணும். இதுக்கே கார்டினல் நம்பர் கூட எழுதலாம். கேட்கல இருந்தாலும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதனுடைய கார்டினல் நம்பர் இப்படி ப்ராக்கெட் போடணும். என்ன இந்த மாதிரி, அப்புறம் இப்படி ப்ராக்கெட் வந்து போட்டு போடலாம். ஈக்குவல் டு 4. ஃபார்முலா எழுதியே பழகு. 2² = 4. இந்த கொஸ்டினில் கேட்கலனாலும் நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்க. அண்ட் ஒன் மோர் கொஸ்டின், இங்கே நெக்ஸ்ட் வந்து 1, 2, 3. ரைட் த பவர் செட் பி ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்கு, 1, 2, 3. இது பார்த்தாவே தெரியும் நமக்கு இது ஃபார்முலா என்ன, 2m. ஸோ 2 மொத்தம் எத்தனை இருக்குது? 1, 2, 3 இருக்குது. ஸோ 2³ எவ்வளோ? 8. மொத்தம் நமக்கு 8 சப்செட் வந்து வரும். ஸோ என்ன பவர் செட்னா, பி ஆஃப் பி, பின்னா பவர் செட், அனைத்து கணம். முதல்ல நம்ம ஒரு ஒரு இதாக எழுதிக்கலாம். மொத்தம் நமக்கு 8 வரணும். எப்போவுமே என்னென்ன ஆரம்பிக்கணும், வெற்றுக்கணம் ஆரம்பிக்கணும். லாஸ்டில் அந்த கொடுக்கப்பட்ட செட்டே நமக்கு சப்செட்டாக எழுதிடுவோம். நடுவில் என்னென்னலாம் வரும், ஃபஸ்ட்டு சிங்கிள்டன், ஃபஸ்ட்டு 1 எழுதிக்க, தென் 2 எழுதிக்க, தென் ரைட் 3. ஸோ 1, 2, 3. நெக்ஸ்ட்டு 2, 2 எழுது. எது எழுதலாம், 1, 2. ஸோ 1, 2, 3 ஒன்னையும் 2 எழுது. ஸோ 1, 2. நெக்ஸ்ட்டு 2, 3 எழுது, தென் 2, 3. தென் நெக்ஸ்ட்டு 3, 1 எழுதுரு. ஸோ தட் 3, 1. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ரைட்டு அந்த கொடுக்கப்பட்ட செட்டிவே அப்படியே எழுதிடு. இப்போ நம்ம என்ன போடணும், இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராக்கெட்டு, இந்த மாதிரி இப்படி ஒரு ப்ராக்கெட். ஸோ மொத்தம் 8 இருக்கான்னு பாரு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ ஃபார்முலா என்ன சொன்னேன், இதோட கார்டினல் நம்பர் கண்டுபிடிக்கணுன்னா என்ன, பி ஆஃப் பி மொத்தம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1, 2, 3. ஸோ ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் வந்து சப்டிவிஷன் 3. 7 சப்டிவிஷன் 3 டி ஈக்குவல் டு PQR. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன, 2m உட்கணங்களின் எண்ணிக்கை, நம்பர் ஆஃப் சப்செட் 2m. அப்போ இங்கே மொத்தம் எத்தனை இருக்குது, 1, 2, 3, 4. ஸோ 2 4. 2 4 எவ்வளவு, 16. 2 × 2 × 2 × 2 மொத்தம் நமக்கு 16 வரும் இல்லையா. ஸோ பி ஆஃப் டி, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு முதல்ல எப்போவுமே எவ்ரி டைம் யூ ஆர் ரைட்டிங் நல் செட்டு வெற்றுக்கணம் எழுதிக்குவோம். கடைசியாக அந்த கொடுக்கப்பட்டது PQRS அப்படிங்கிறத எழுதிக்குவோம். இப்போ சிங்கிள்டன் செட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்க. இந்த மாதிரி 4 எலிமெண்ட் வந்தால் ஃபஸ்ட்டு இங்கே 1, லாஸ்டில் 1, தென் இங்கே சிங்கிள்டன் செட்டு எவ்வளோ வரும், 4. அப்புறம் இதுலேயும் 4, இதில் 6. ஸோ 6, 4, 10, 14, 15, 16. இந்த கவுண்டிங் ஞாபகம் வச்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ 1, 1, 4, 4, 6. இந்திஸ் வே யூ ரைட் இட், ரொம்ப கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கணும். அடுத்தது சிங்கிள்டன் செட் எழுது. சிங்கிள்டன்னா பி, தென் கியூ, தென் ஆர், தென் எஸ் இல்லையா. அந்த கமா வந்து கொஞ்சம் மறக்காமல் போட்டுக்க. அடுத்தது 2, 2 எழுது இல்லையா.
ஸோ பிக்யூஆர்எஸ்ல ரெண்டு ரெண்டு எழுதுனா ஃபஸ்ட்டு எது எழுதணும் பி க்யூ தென் க்யூஆர் தென் ஆர்எஸ் தென் எஸ்பி இந்த இடத்துல என்ன எஸ்பி தென் எஸ்கியூ இல்லையா தென் எஸ்ஆர் எஸ் சார் கவுண்ட் பண்ணிப்பார் 1 2 3 4 5 6 ஸோ இந்த மாதிரி எழுதுனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இங்கே அடுத்தது இந்த 4 வரணும் 3 3 எழுதணும் இல்லையா 3 3 எழுதணும் அப்படின்னா இங்கே என்ன வரும் பி க்யூ ஆர் இந்த பி எழுதிட்டேன் பி க்யூ ஆர் தென் நெக்ஸ்ட்டு பி விட்டு என்ன எழுதணும் க்யூ ஆர் எஸ் பி விட்டுட்டு எழுதணும் நெக்ஸ்ட்டு க்யூ மறத்துக்க நெக்ஸ்ட்டு பிஆர்எஸ் நெக்ஸ்ட்டு ஆர் மறத்துக்க இங்கே என்ன வரும் பி க்யூ தென் எஸ்ஸு எஸ்ஸை மறுத்துட்டு வேண்டாம் ஏன்னா ஏற்கனவே பிக்யூஆர் வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ மொத்தம் 4 இருக்கான்னு வரும் 1 2 3 4 ஸோ எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு வந்து பிக்யூஆர் அப்படின்னு எழுதிக்க அடுத்தது பிஏ மறைச்சிட்டு க்யூஆர்எஸ் க்யூவை மறைச்சிக்க தென் ஆரை மறைச்சிக்க எழுதினா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லாஸ்டில் ஃபைனலாக என்ன முடிய போகுது பிக்யூஆர்எஸ் இது வந்து 1. ஸோ இந்த மாதிரி சைடில் எழுதி வச்சுட்டு இப்படி கவுண்ட் பண்ணி போட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். மறக்காமல் இங்கே என்ன எழுதணும் செட் நோட்டேஷன் இங்கேயும் க்ளோஸ் பண்ணும். அண்ட் வாட் இஸ் என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஸோ என் ஆஃப் பி ஆஃப் ஏ ஏ இல்லை இங்கே என்ன இருக்குது டி ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2 பவர் m அதுதான் நமக்கு ஏற்கனவே எழுதிட்டோம் இல்லையா ஸோ 2 பவர் 4 ஈக்குவல் டு 16. அண்ட் லாஸ்ட் ஒன் இங்கே இ ஈக்குவல் டு நல் செட்டுன்னு இருக்கு இல்லையா இதையும் நம்ம எழுதிடலாம். திஸ் த லாஸ்ட் ஒன் ஸோ இ ஈக்குவல் டு நல் செட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபைனலாக எழுதுறது. இப்போ இதுக்கு நம்ம பி ஆஃப் இ பவர் செட் வந்து கண்டுபிடிக்கணும். நல் செட் எப்போவுமே என்ன எழுதிக்குவோம் எவ்ரி செட் ஈஸிய ஒவ்வொரு செட்லேயும் நல் செட்டை ஃபஸ்ட்டு உட்கணமாக எழுதணும் இல்லையா ஸோ ஈக்குவல் டு இந்த மாதிரி இப்படி எழுதிக்கும். ஏன்னா ஒவ்வொரு செட்டுக்கும் நம்ம வந்து நல் செட்டு வந்து சப்செட்டு உட்கணமாக எழுதணும்னு சொல்லியிருக்கோம். அடுத்தது என்ன சொல்லியிருக்கிறோம் அந்த கொடுக்கப்பட்ட செட்டையே நம்ம எழுதிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு இது சிங்கிள்டன் மாதிரி வச்சுக்கு. ஸோ இது வந்து நல் செட்டு தான் நல் செட்டுக்கு நல் செட்டு வந்து ஒரு சப்செட்டு அடுத்தது இது ஒரு எலிமெண்ட்டு அப்போ அந்த இதை வந்து அப்படி எழுதிக்கணும். ஸோ இது வந்து இப்போ இது சில சமயம் இப்படின்னு கொடுப்பாங்க ஏன்னா இது ரெண்டும் ஈக்குவல் தான் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ எவ்ரி செட்டு ஒரு செட்டுக்கு நல் செட்டு எழுதிட்டு அப்புறம் அந்த நல் செட்டுக்கு இது ஆக்சுவலாக இது எப்படி எழுதலாம் இதுதான் அர்த்தம். பட் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அவனுக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இதை வந்து மறந்து ஸோ என்ன பி ஆஃப் இ ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன 2 பவர் m மற்ற எத்தனை இருக்குது 1 இருக்குது இல்லையா ஸோ ஈக்குவல் டு 2 இருக்கா இதை நான் இதை மறந்துட்டேன் ஒவ்வொரு தடையும் மறக்காமல் இந்த செட் நோட்டேஷன் வந்து நம்ம போடணும்.